பத்து பதினொன்று பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான பப்ளிக் எக்ஸாம் மாடல் கொஷின் பேப்பர் எஸ்டிகே மேத்ஸின் மற்றொரு சேனலான எஸ்டிவி மேத்ஸ் சேனலில் அப்லோட் செய்யப்பட்டு வருகிறது. யூடியூபில் எஸ்டிவி மேத்ஸ் என்று சர்ச் செய்து அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு கணிதம் முக்கியமான 5 மதிப்பெண் கணக்குகள். மொத்தம் நம்மளுடைய 20 நாட்கள் பயிற்சியில் இன்றைக்கி நம்ம 16வது நாள் பயிற்சிக்கு நம்ம வந்துட்டோம். வழக்கம் போல் இன்றைக்கும் 5 மதிப்பெண் கணக்குகளை நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு சில நாட்களை இருக்குது. இந்த நாட்களில் நீங்கள் மாடல் கொஸ்டின் பேப்பரை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, சரியா? வாங்க இன்றைக்கி நம்ம 16வது நாள் பயிற்சியை நம்ம ஆரம்பிப்போம். வழக்கம் போல் 5 கணக்குகள் இருக்குது. இந்த 5 கணக்குகளான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஒருவேளை இதில் இருக்கக்கூடிய கணக்குகள் ஏதாவது ஒன்று ரெண்டு உங்களுக்கு தெரியல அப்படின்னா அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன செஞ்சுங்க பார்த்துங்க. அதுக்கடுத்து இந்த கணக்குகளை பார்க்காமல் ஒரு தடவை என்ன செஞ்சுருங்க, ரஃப் நோட்டில் போட்டு பார்த்துக்குங்க, சரியா? வாங்க நம்ம முதல் கணக்கு எதுலேருந்து எடுத்திருக்கோம் பாருங்கள். பயிற்சி 5.2 பத்தாவது கணக்கு நம்ம எடுத்திருக்கோம். அதற்கடுத்தது 2வது கணக்கு பாருங்கள், நம்ம எங்கேருந்து எடுத்திருக்கோம். பயிற்சி 5.3 14 2வது கணக்கை நம்ம எடுத்திருக்கோம். அதற்கடுத்தது 3வது கணக்கு பாருங்கள், எதுலேருந்து எடுத்திருக்கோம். பயிற்சி 7.1 8வது கணக்கை நம்ம எடுத்திருக்கோம். அதற்கடுத்தது 4வது கணக்கு பாருங்கள், பயிற்சி எடுத்துக்காட்டு 7.7 பயிற்சி கிடையாது, எடுத்துக்காட்டு 7.7 நம்ம எடுத்திருக்கோம். அதற்கடுத்தது 5வது கணக்கு பாருங்கள், நம்ம எங்கேருந்து எடுத்திருக்கோம். பயிற்சி 8.4 12வது கணக்கை நம்ம எடுத்திருக்கோம், சரியா? இதுதான் இன்றைக்கு நீங்கள் பயிற்சி செய்ய வேண்டிய கணக்குகள். எவ்வளோ நேரம் ஆகுனா 30-45 நிமிஷம் ஆகும். மறக்காமல் இந்த கணக்கில் என்ன செஞ்சுருங்க, நீங்கள் ரஃப் நோட்டில் போட்டு பார்த்துங்க, சரியா? மீண்டும் நாளை 17வது நாள் பயிற்சியில் சந்திப்போம். வாழ்த்துக்களுடன் எஸ்டிகே மேத்ஸ் மற்றும் எஸ்டிவி மேத்ஸ் யூடியூப் சேனல்ஸ். நன்றி.